அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன் இந்த வீடியோவில் மிதுனம் ராசிக்கு தை மாத பலன்களை பார்ப்போம் இந்த தை மாதத்தின் கிரகத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக எட்டாம் பாவம் வலுத்துள்ளது ராசியாதிபதி புதன் சூரியன் குரு சனியோடு சேர்ந்திருக்கிறார் மேலும் ஏழாம் பாவகத்திலே சுக்கிரனும் பதினொன்றாம் பாவகத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று பனிரெண்டாம் பாவகத்தில் ராகுவும் ஆறாம் பாவகத்தில் கேதுவும் இருக்கிறார் இந்த கிரகத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து டிராவலிங் அதிகமாக ஆகும் பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் உங்களுக்கு பயணங்கள் அதிகமாகும் வெளிநாடு வெளியூருக்கு தொடர்பான பயணங்கள் ஏற்படும் ஆனால் அதனால உங்களுக்கு பெருசாக லாபம் எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மேலும் விரயங்கள் இதன் மூலமாகி மன உளைச்சல் ஏற்பட்டு உடல்நிலை பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால நீங்கள் பயணங்கள் அப்படின்ற விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் ஒரு ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிராவலிங் மட்டும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு போங்க மற்ற விஷயத்தை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால் உங்களுக்கு வந்து தேவையற்ற வகையில் கடன்களோ அல்லது உடல்நிலை பாதிப்போ ஏதாவது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே போல் தொழிலில் மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் மறைமுக எதிர்ப்புகளோ அல்லது மேலதிகாரிகளுடைய ப்ரெஷர் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எட்டாம் பாவம் வலுத்துள்ளதால் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்தை நடத்தலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அல்லது நெகட்டிவாக அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மேலும் வந்து ராசியாதிபதி எட்டாம் பாவகத்தில் வக்கரம் பெறார் அந்த வக்கர காலத்தில் நீங்கள் உடல்நிலையிலையும் நீங்கள் பாதுகாப்பாகவும் கவனத்தோடும் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆனால் அதே விஷயத்தில் வந்து குரு வந்து அந்த இடத்துல உங்களுக்கு நீசமாகி நீசபங்கமாகி அஸ்தங்கமும் ஆகிறார் ஜனவரி 22 தேதிக்கு பிறகு சூரியனோட அஸ்தங்கமாகிறார் இது வந்து மறைந்த குரு நிறைந்த லாபத்தை தருன்ற ஒரு விதியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு தொழிலேருந்து ஒரு பொருளாதாரம் ஒரு பணம் வரவு இருக்கும் ஆனால் அந்த வரவை வந்து நீங்கள் சேமிப்பீங்களா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக தான் இருக்கும் மேலும் இளைய சகோதர சகோதரி வகையில் வந்து உங்களுக்கு ஒரு மன கஷ்டமோ அல்லது ஒரு கருத்து வேறுபாடுகளோ வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மற்றும் தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு நான்குக்குரிய புதன் பகவான் வக்கர காலத்தில் ஜனவரி 22 பிப்ரவரி 10 தேதி வரலும் நான்குக்குரிய புதன் பகவான் அதாவது ராசிக்கும் நான்குக்குரிய புதன் பகவான் வக்கரம் அடைகிறார் அந்த வக்கர காலத்தில் வந்து தாயாரின் உடல்நிலையில் நீங்கள் கவனம் செலுத்தணும் அதே போல் வந்து வாகனத்தில் போகும்போதோ வீடு தொடர்பான விஷயங்களில் நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் உங்கள் வீட்டிலேயே இருந்தால் கூட ஒரு வீடு மாற்றம் ஏற்படும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொந்த வீடாக இருந்தாக ஏதாவது பக்கங்கிறவங்க பிரச்சனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் வந்து வாகனத்தில் போகும்போது வாகனங்களால் நமக்கு செலவு வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வாகனத்தில் பழுது பார்த்துங்க கொஞ்சம் செலவு வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல் தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து எட்டாம் பாவகம் வலுத்திருக்கு மேலும் பதினொன்றாம் பாவகம் வந்து வலுத்திருக்கு பதினொன்றாம் பாவத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கு அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க மூத்த சகோதர வகையில் கொஞ்சம் ஆதரவு கிடைக்கும் ஆனால் இளைய சகோதரோட உங்களுக்கு வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் உங்களுக்கு செய்யக்கூடிய தொழில் ஏற்கனவே நீங்கள் எந்த தொழில் செய்துக்கிறீங்களோ அந்த தொழிலேருந்து ஒரு லாபங்கள் வரும் அந்த லாபத்தை நீங்கள் சேமிக்க முடியாத அளவுக்கு விரயங்கள் இருக்கும் அதுதான் இந்த மாதத்தோட மெயின் கான்செப்டே இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான ஒரு சுபகாரியம் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு தடைகள் அதிகமாகவே வரும் தாமதங்கள் ஏற்படும் நீங்கள் ஒன்று பாசிட்டிவாக நினச்சிங்கன்னா அதுக்கு நெகட்டிவாக ஒன்று நடக்கும் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் இதெல்லாமே வந்து தசாபக்தியின் அடிப்படையிலையும் பலன் நாம் பார்க்கணும் இது வந்து கோச்சார பலன்கள் மட்டும்தான் இது வந்து ஒரு பொது பலன்கள் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் இதை வந்து உங்களுக்கு நல்ல ஃபேவரபுளான தசாபக்தி நடந்துச்சுன்னா இது நல்ல விஷயமாகவே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை இது வந்து உங்களுக்கு ஃபேவரபுள் இல்லாத ஒரு தசை நடந்தது உங்களுக்கு கிரக சூழ்நிலையும் உங்கள் ஜாதகத்தில் வந்து சரியில்லாமல் இருக்குது அப்படின்னாக நான் இப்போ சொன்னதை விட இன்னும் கொஞ்சம் டஃப்பான ஒரு பீரியடாக கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து பெருசாக நன்மைகள் நடக்கக்கூடிய மாதம் இல்லை நீங்கள் ஒன்று நினச்சா நடக்கிறது ஒன்று நடக்கும் நீங்கள் வந்து நல்லதுன்னு போனீங்கன்னா அது கெட்டதுன்னு வரும் அதுதான் இந்த மாதமே அதே மாதிரி நீங்கள் உடல்நிலையில் பாதுகாப்பாக பார்த்துக்கணும் இளைய சகோதரர் சகோதரி வகையிலையும் பார்த்துக்கணும் தாய் வழியிலையும் நீங்கள் பார்த்துக்கணும் இதுதான் இந்த மாதத்துக்கான ஒரு முக்கியமான எச்சரிக்கையான பாயிண்ட்ஸு மற்றபடி இந்த மாதம் ஆஸ் யூஷுவல் மந்த் தான் உங்களுக்கு ஆக நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை இந்த சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உபயோகமாக இருக்கும் எல்லா வகையான விஷயமும் ஜோதிடத்தின் ராசி பலன்கள் அல்லது ஆன்மீக விஷயங்களும் இந்த சேனலை நான் அப்பப்போ முடிந்த அளவுக்கு போட்டுட்டு தான் இருக்கிறேன் ஸோ அதனால் நீங்கள் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் ஆதரவுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் நன்றி நண்பர்களே